அன்புள்ளங்களுக்கு ஆத்மார்த்த வணக்கம். இன்றைய நாளும் புதன், இன்றைய கோளும் புதன். இதை ஆங்கிலத்தில் மெர்க்குரி என்று கூறுவார்கள். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் புதன். இதன் நிறம் பச்சை, இதனுடைய தானியம் பச்சை பயிறு. ராசிகள் கன்னியும் மிதுனமும். மூன்று ஹோரை நேரங்கள் வருகின்றது. உச்சரிக்க வேண்டிய காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் என்று உச்சரித்தால் போதுமானது. மூலமந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரோம் ஐம் கிரகநாதாய புதாய ஸ்வாகா. பச்சை பயிரை புறாவிற்கு தானமாக கொடுக்கலாம். புதன் படிப்பு கணிதம் ஜோதிடத்திற்கு மிகவும் உதவக்கூடிய கிரகம். இதனுடைய உறவுகள் மாமன் சகோதரி காதலன் காதலி நண்பர்கள் இளைய சகோதரர்கள். விஷ்ணு பகவானை இதன் கடவுளாக வணங்கலாம். பரிகாரஸ்தலங்கள் மதுரை சொக்கநாதர் ஆலயம் மற்றும் திருவெண்காடு ஆலயத்தை இதன் பரிகாரஸ்தலமாக கூறப்படுகின்றது. இன்று பீட்ரூட் மற்றும் கேரட் இந்த உணவுகளை உண்ணக்கூடாது. இதன் பஞ்சபூதம் நிலம். உலோகம் பித்தளை. இதனுடைய ராசிக்கள் மரகத பச்சை. உண்ண வேண்டிய உணவு பச்சை வகை காய்கறிகள், பச்சை பயிறு சேர்த்த உணவு. கீரை வகைகள் அனைத்தையும் சேர்த்து கொள்ளலாம். சிவப்பு வர்ண கீரையை தவிர்க்க வேண்டும். கொண்டை கடலையை சேர்த்து கொள்வதும் மிகவும் நல்லது. புதிதாக பள்ளிக்கூடங்களுக்கு சேர்வது, பாடங்களை படிப்பது, மனப்பாடம் செய்யக்கூடிய வேலைகள், பத்திர ஒப்பந்தம் செய்யக்கூடிய வேலைகள். காதலன் காதலிக்கு தன்னுடைய காதலை சொல்வதற்கும் உகந்த நாள் இந்த புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள். ஆகையாலே இந்த புதன்கிழமைகளை சரியான நேரமும் ஹோரையும் பார்த்து நம்முடைய வாழ்வை நலமாகவும் வளமாகவும் மாற்றிக்கொள்ளவே இந்த பதிவு என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.